வணக்கம் எனக்கன்பானவர்களே. சங்கீதம் 87:1 சொல்லுகிறது, அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், கட்டட வேலைகளை நல்லாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் திடீரென்று என்ன நடந்தது தெரியவில்லை, அப்படியே அரைகுறையாக வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். நான் உடனே, ஐயோ அவ்வளவு பெரிய பில்டிங்கை ஒரு ஒழுங்கு முறையில் கட்டல அப்படின்னா அஸ்திபாரமே சரியா இல்லைன்னா எப்படி என்றேன். ஆமாம், அதனால தான் நான் கூடவே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஒரு அஸ்திபாரம் தான் மாபெரும் கட்டடத்திற்கு மிகவும் முக்கியமானது. இங்கே நாம் வாசித்தோம், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம், கிறிஸ்து தான் கண்மலை. அந்த கண்மலையின் மேல் நம்ம வீட்டு கட்டுவோமானா நம்ம பாதுகாப்பாக இருப்போம். ஆண்டவர் இயேசு சொன்னார், சிலர் மணலின் மேல் வீடை கட்டினாங்க, அது அழிஞ்சு போயிடுச்சு, கண்மலையின் மேல் கட்டினவர்கள் வீடு நிலைத்தது. நீங்களும் அந்த இயேசு என்ற பர்வதத்தின் மேல் உங்கள் வீட்டை கட்டுங்கள். காட் பிளஸ் யூ.